ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்து ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு இதை ஒரு மூணு நாலு விசிலை வச்சு எடுத்துக்கலாம். சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காய தக்காளி இந்த அளவு வதங்கின பிறகு நம்ம முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்படி தனித்தனியாக சேர்க்கறதுக்கு பதில் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேருங்க. கொதிச்சு வரும்போது நல்லா திக்காயிடும். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வைங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் முக்கால்வாசி அளவு வெந்துருச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்க முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்து மேலே மிதந்து வந்துருச்சு. இப்போ லாஸ்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இவ்வளோதான் சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. முருங்கைக்காய் சாம்பார். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.